ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிங்கம் 3 வெற்றிக்கு பிறகு சூர்யா நடிப்பில் உருவாக்கிட்டு வர படம் தானா சேர்ந்த கூட்டம். விக்னேஷ் சிவன் இயக்கிட்டு வர இதுல சூர்யாவுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. மேலும் செந்தில், நவரச நாயகன், கார்த்திக், சரண்யா பொன்வண்ணன், ரம்யா கிருஷ்ணன், ஆர்ஜே பாலாஜி, தம்பி ராமையா, சத்யன், கோவை சரளா, ஆனந்தராஜ், சுரேஷ் மேனன் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. ஆனா இதுல நடிகை மீரா மிதுன் முக்கியமான ரோல நடிச்சிருக்கிறது இது வரைக்கும் அறிவிக்கப்படல. எட்டு தோட்டாக்கள் படத்துல முக்கியமான ரோல நடிச்ச மீரா மிதுன் நடிச்ச காட்சிகள் சஸ்பென்ஸாவே இருந்தது. சமீபத்துல மீரா மிதுன் தானா சேர்ந்த கூட்டம் படத்துல தான் நடிச்சிருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. தற்போது தானா சேர்ந்த கூட்டம் படத்துல அவர் நடிச்சிருக்கிறது பற்றிய விஷயத்த சஸ்பென்ஸாவே வச்சுட்டாராமா இயக்குனர். இவரது கதாபாத்திரம் இந்த படத்துல ரகசியம் போல தெரியுது. பொங்கல் வரைக்கும் பொறுத்திருப்போம். அனிருத் இசையமைச்சிட்டு வர இந்த படத்துக்கு தினேஷ் கிருஷ்ணா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் கே இ ஞானவேல் ராஜா பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது பரபரப்பா போயிட்டு இருக்கு. சமீபத்துல படக்குழுவால ட்வீட் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக், நானா தானா, சொடுக்கு பாடல்கள் ரசிகர்களிடையே செம்ம வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரிக்க செஞ்சிருக்கு. தற்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் 30ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதை விக்னேஷ் சிவன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஸ்டேட்டஸா போட்டு அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தியிருக்காரு. படத்தை அடுத்த ஆண்டு அதாவது 2018 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட இருக்கிறாங்க. டிஎஸ்கே டீசருக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? உங்களுடைய பதில்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.